இனிமேலாவது திருமாவளவன் திருந்த வேண்டும் அண்ணாமலை மற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதுக்கு நேர் ஆப்போசிட் திருமாவளவனுக்கு சென்ற இடமெல்லாம் வேற வேற மரியாதை கிடைச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா நடந்துக்கிற பொருத்தான எதுவுமே கிடைக்கும் பல்லக்கு ஏறுறதும் வாயாலதான் பல்லு சிட்டு வேற கட்டிட்டு வர்றதும் தான் அது நம்ம நடந்துக்கிற பொறுத்தான் இருக்கு எங்க போனாலும் மேடைக்கு மேடைக்கு போனா அடங்கம் முரு அத்துமேறு மீசிய முருக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த சித்தாந்தத்தை கொண்டு வருது அந்த திருமாவளவன் அவருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு சம்பவம் கர்நாடக செட்டில் பண்ணி விட்டுருக்குறாங்க மேடையை விட்டு தர தர தரத்தை எழுத்து வெளியே விட்டான் ஓடு அப்படின்னு தன்னை காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயமா ஓடி வந்துரு இருக்கு இப்போ நாமள வந்து அதுதான் நாமன்னா நம்ம அண்ணாமலைக்கு சொன்னது தான் சொல்றோம் அதை இனிமேலாவது தன்னுடைய திருத்திக்கிறணும் தன்னுடைய நிலைப்பாட்டை அடுத்த மலை பத்தி பேசுறது ரொம்ப அவதூறா பேசலாம் திருத்திக்கிறணும் இல்லைன்னா இந்த மாதிரி அங்கங்க திருத்தப்படுவார் நேற்று திருத்தி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் பரவாயில்ல அந்த காட்சி கண்காட்சி மட்டுமல்ல கண்கொள்ளா காட்சியும் கூட நல்லா இருந்தது அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது சமூக நீதினா என்னன்னு தெரியாது அம்பேத்கரை பத்தியும் முழுசா தெரியாது நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது எதையுமே முழுசா படிக்கிறதில்ல எதையும் பண்றதில்ல என்னமோ வாய்க்கு வருதுங்கிறதுக்காக அள்ளி விடுறது ஏன்னா சரிதான் அவர் சொல்லக்கூடிய அவர் சொல்லக்கூடிய நாம யாரையுமே எப்பவுமே திறந்தாலும் பேச மாட்டோம் எல்லாருமே தமிழகத்துல சகோதரர்கள் தான் ஆனா அவர் தான் தலித் தலித்து அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க கிட்ட போய் ஒருவேளை வந்து இவர் அள்ளி விடுற நம்பலாம் ஏன்னா இன்னும் அவங்கள வந்து படிச்சு முன்னேறணும் நம்ம அதான் நாம் ஆசைப்படுறோம் அப்படி யாரையுமே வந்து படிக்க விடாம இன்னும் வந்து அந்த அவங்க அவர் சொல்லக்கூடிய அந்த ஜனங்கள் இருப்பார் இல்லையா அங்க போய் சனாதனத்தை வேற இருப்பேங்கிறது இல்லாதெல்லாம் போய் நீட்டை பத்தி போய் பேசுறது ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது இவருக்கே தெரியாது நீட்டை பத்தி அப்புறம் அவங்களுக்கு எப்படி தெரியும் நீட்டை பற்றியும் தெரியாது அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறும் தெரியாது இப்படி எதுவுமே புரியாம எதுவும் தெரியாம குருவித படங்காய தூக்கி வச்சா எப்படி இருக்கும் போயிட்டு தாங்க முடியாது அந்த மாதிரி இவருக்கு ஒரு தலைவர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சதுமே இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து இவர் தொடங்குனது அல்ல அதை தொடங்கினது மலைச்சாமின்னு ஒரு நபர் அவர் மதுரக்காரர் எனக்கு நல்லாவே அவர் தெரியும் நல்லா சின்ன வயசுல நல்லாவே பார்த்துருக்கேன் அவர் ஆரம்பிச்ச ஒரு கட்சியில வந்து ஒட்டுண்ணி அப்பவே இது ஒரு ஒட்டுண்ணி அப்பவே வந்து ஒட்டு ஒட்டிக்கிட்டு இங்க வந்து பில்டப் ஏன்னா வந்து அரசியல் தலைவரை பத்தி பேசுறாருந்தா முழு வரலாறு தெரியும் ஒண்ணுமே தெரியாது எதுவோ வந்து ஊரை ஏமாத்துறது இந்த பக்கம் வந்து ஏமாத்தலாம்னு ஏமாத்திட்டு இருந்தாரு மக்களுக்கு வந்து ஏமாத்துறாருன்னு நல்லா தெரியும் ஒரு அரசியல் கட்சியில கூட்டணி வச்சிட்டு இருக்காருக்காக கேட்காம இருந்தாங்க அதுல கர்நாடகாவில நடக்குமா அங்கெல்லாம் கூட்டணி கிடையாது ஒண்ணும் கிடையாது நல்லா விரட்டி விட்டு தான் சொல்ல முடியும்